Happy morning, student. Today let me start the physics class. Warm welcome you all. Today's topic is transformer. Do you know the transformer device? Yes, each and every street, the corner of the street, the transformer is placed. So transformer is a device which is used to convert the low voltage into high voltage. So, and high voltage into low voltage. So, this is the process of transformer, that is the working of transformer. Once again repeat, transformer is a device which is used to transfer the low voltage to the high voltage or high voltage to the low voltage. High voltage into the low voltage. So, this is the main process of transformer. Transformer paathirukkeengala neengala? எல்லா ஸ்ட்ரீட்லயும் ஒரு கார்னர்ல இருக்கும். நிறைய வீட்டுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து தான் என்ன வரும்? கரண்ட் வரும். சோ டிரான்ஸ்ஃபார்மர்ல வாட் ஆர் தி பார்ட்ஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர்? டிரான்ஸ்ஃபார்மர்ல என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, பிரைமரி காயில். சோ லுக் அட் திஸ் டெக்ஸ்ட் புக் டயகிராம். பிரைமரி காயில் அண்ட் செகண்டரி காயில். பிரைமரி காயில் கனெக்டட் டு தி சோர்ஸ், செகண்டரி காயில் கனெக்டட் டு தி ஹவுஸ். சோ செகண்டரி காயில் இருந்து நமக்கு என்ன வரும்னா, வீட்டுக்கு தேவையான கரண்ட் அதுல அந்த லைன்ல இருந்து கனெக்ட் ஆகும். பிரைமரி காயில் என்ன கனெக்ட் ஆகும்னா, சோர்ஸ்ல இருந்து வருது. இப்ப நெய்வேலி பவர் ஸ்டேஷன்ல இருக்கு, அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். பவர் ஸ்டேஷன்ல இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜெனரேட் பண்ற பவர் ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு கிடையாது பிரைமரி சர்க்யூட் உள்ள வந்து வித்தவுட் கான்டாக்ட். பிரைமரி அண்ட் செகண்டரி காயில் வித்தவுட் கான்டாக்ட்ல எனர்ஜி டிரான்ஸ்பர் ஃப்ரம் ஒன் சர்க்யூட் டு தி அனதர் சர்க்யூட் வித்தவுட் எனி கான்டாக்ட். சோ டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி எலக்ட்ரிக் பவர் டிரான்ஸ்மிஷன். ஒவ்வொரு எலக்ட்ரிக் பவர் ஜெனரேட் பண்ற ஸ்டேஷன்ல இருந்தும் வீட்டுக்கு ஒரு பிளேஸுக்கு வந்து ரீச் ஆகணும்னா, அது டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா தான் எடுத்துட்டு வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். வை? பிகாஸ் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நிறைய எனர்ஜி லாஸ் ஆகாம இந்த டிவைஸை யூஸ் பண்ணி வி கேன் அவாய்ட் த எனர்ஜி லாசஸ். சோ அதுக்கு தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் we need. The name is step up transformer and step down transformer. Step up transformer liye, step up transformer liye, what is the main working condition? Voltage increase, current decrease, then current increase, voltage decrease. So step up transformer means voltage is increases, current is decreases. When the step up transformer, we can use the step down transformer means voltage decrease, கரண்ட் இன்க்ரீஸ். சோ வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகி கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். சோ நம்ம வீட்டுக்கு வர லைனுக்கு வர அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்? நம்ம ஸ்ட்ரீட்ல எல்லாம் வச்சிருக்க டிரான்ஸ்ஃபார்மர் வாட் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் மீன்ஸ் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். பிகாஸ் நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து லோவாகும், கரண்ட் ஹையாகவும் வரணும். உங்களுக்கே தெரியும், ஹை வோல்டேஜ் வந்ததுன்னா லைட் எல்லாம் எப்படி இருக்கும்? பிரைட் ஆயிரும். அது சொன்ன உடனே எல்லாருமே சொல்லுவாங்க வோல்டேஜ் வந்து ஹையா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா, வோல்டேஜ் எல்லாமே ஹையா வருதுன்னா பிரைட்டா லைட் எரியும், ஃபேன் வந்து ரொம்ப ஸ்பீடா சுத்தும். சோ ஹை வோல்டேஜ், ஹை வோல்டேஜ்னால என்ன நடக்கும்? வாட் ஹேப்பன் வென் த ஹை வோல்டேஜ் என்டர் டு த ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்? என்ன நடக்கும்? டிவைஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடும், கொஞ்ச நேரம் ஹை ஸ்பீட்ல ஓடும், அப்புறம் அந்த காயில் எல்லாம் பர்ன் ஆயிடும். சோ ஹெவி வோல்டேஜ் கொடுத்தா device will be damaged. Heavy load நம்மளால தூக்கணும்னா நம்ம ஹேண்ட் என்ன ஆகும்? பெயின் அதிகமாகும். இன்னும் ஹெவி லோடு தூக்கணும் நம்மளால முடிய முடியாது. அப்படியும் மிஞ்சணும்னா ஏதாவது என்ன ஆயிடும்? போன்ஸ் வந்து broken ஆயிடும். The same thing, needed voltage தான் நம்ம என்ன டிவைஸுக்கு ஆப்ரேட் பண்ணோம். நீடட் வோல்டேஜையும் தாண்டி ஹையரா வந்துருச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? டிவைஸ் டேமேஜ் ஆகிடும். சோ தட் இஸ் வை வி கேன் ரெடியூஸ் த வோல்டேஜ் யூசிங் த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் டவுன்ல தான் நம்மளுக்கு வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகி கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சோ ஹவுஸ் ஹோல்டு சர்க்யூட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டுக்கு வி நீட் த லோ வோல்டேஜ், தட் மீன்ஸ் வோல்டேஜ் இஸ் டிக்ரீசஸ் கரண்ட் இஸ் இன்க்ரீசஸ் என்ற ப்ராசஸ்ல இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்லி வி நீட். சோ திஸ் இஸ் த டிவைஸ். வாட் ஆர் த பார்ட்ஸ் இன் திஸ் டிரான்ஸ்ஃபார்மர் டிவைஸ்? பிரைமரி காயில் அண்ட் செகண்டரி காயில் வவுண்ட் ஓவர் ஏ அயன் கோர். ஒரு அயன் கோர் இருக்கும், அந்த ஃப்ரேம்ல தான் இது பண்ணா வவுண்ட் ஓவர் ஏ அயன் கோர். சோ ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் நீடட் ஃபார் த ஹவுஸ் ஹோல்ட் சர்க்யூட் மீன்ஸ்
220 to 240 volt. This is the general basic concept. Or வீட்டுக்கு எவ்வளவு வோல்டேஜ் தேவை அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா 220 to 240 வோல்டேஜ் இஸ் எனஃப் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் சர்க்யூட். வீட்டுக்கு வர வோல்டேஜ் 220 to 240 வரை வேணும். நம்மளுக்கு என்டர் ஆகிற பிரைமரி காயில் ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ்னா 110 to 120 என்டர் ஆகுதுன்னா நம்மள இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் போனோம். வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்? 110 to 120 வோல்டேஜ் என்டர் டு த பிரைமரி காயில், மீன்ஸ் செகண்டரி காயில் அவுட்புட்டா வரும்போது வெளியில வரும்போது என்ன ஆகும்னா 220 to 240 கன்வெர்ட் ஆகிடும். சோ லோ வோல்டேஜ் இஸ் கன்வெர்டட் இன் டு ஹை வோல்டேஜ். சிமிலர்லி ஹை வோல்டேஜ் என்டர் ஆகுது 220 to 240 வோல்ட் என்டர் ஆகுதுன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ல வோல்டேஜ் வில் பி டிகிரீஸ் உடனே 110 to 120 வோல்ட். இப்படி சேஞ்ச் பண்ணி அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், தட் மீன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ற ஸ்டேஷன்ல இருந்து நம்ம பிளேஸ்க்கு கொண்டு வரதுக்கு அப்ஸ் அண்ட் டவுன், தட் மீன்ஸ் வோல்டேஜ் இன்க்ரீசஸ் டிகிரீசஸ் இன்க்ரீசஸ் டிகிரீஸ், இப்படி கொண்டு வரதுனால வாட் இஸ் த யூஸ்? வாட் இஸ் த யூஸ்? த மெயின் யூசஸ் இஸ் we should avoid, we easily avoid the energy losses. Energy, electrical energy loss ஆகுதுலையே, அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம இந்த டிவைஸ் யூஸ் பண்ணலாம். இந்த டிவைஸை யூஸ் பண்ணி தான் நம்மளால என்ன பண்ண முடியும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பவர் ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா நம்மளால போனே இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ண வைக்க முடியும். So this is the main uses. This is the main uses of transformer. The next, another one use. What is the main uses? டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதுனால தான் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்லாம், எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வீட்டில் இருக்க எலக்ட்ரிக்கல் டிவைஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாம நம்ம எல்லாம் பண்ண முடியுதுன்னா ப்ரிவென்ட் பண்ண முடியுது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் டே டு டே லைஃப். இதுல பிரைமரி காயில் அண்ட் செகண்டரி காயில் வவுண்டர் ஓவரிய சாஃப்ட் அயன் கோர்ல தான் நமக்கு. இதுல டெக்ஸ்ட் இன் யுவர் டெக்ஸ்ட் புக் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆர் கிவன் யுவர் டெக்ஸ்ட் புக். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஆல்ரெடி ஐ டோல் தட் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன். இது எப்படி சார் சேஞ்ச் ஆகும், எந்த ப்ராசஸ்ல எது பேஸ் பண்ணி இந்த ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, வாட் இஸ் த மெயின் திங் இஸ் பிரைமரி காயிலுக்கும் செகண்டரி காயிலுக்கும் அந்த டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, வவுண்ட் ஓவர் எ சவுண்ட் சாஃப்ட் அயன் கோர், அந்த வவுண்ட்ஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் இஸ் டிஃபரெண்ட். சோ ரேஷியோ இருக்கும் பிரைமரி காயில் அண்ட் செகண்டரி காயிலுக்கும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்ல ரேஷியோ இருக்கிறதுனால தான் வோல்டேஜ் இன்க்ரீசஸ் அண்ட் கரண்ட் டிகிரீசஸ் கான்செப்ட் வரும். சோ வோல்டேஜ் இன் தி பிரைமரி காயில் இட் இஸ் ரெப்ரசென்ட் விபி, வோல்டேஜ் இன் தி செகண்டரி காயில் இட் இஸ் ரெப்ரசென்ட் விஎஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி பிரைமரி காயில் இட் இஸ் ரெப்ரசென்ட் என்பி, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி செகண்டரி காயில் இஸ் ரெப்ரசென்ட் என்எஸ், கரண்ட் இன் த பிரைமரி காயில்னா ஐபி, கரண்ட் இன் தி செகண்டரி காயில்னா ஐஎஸ். சோ இதெல்லாம் சிம்பிள் சிம்பிள் ஃபார் கரண்ட் voltage and number of turns of the coil. Now what is the main condition of step up transformer? Given your textbook, look at that. The transformer used to change a low alternating voltage to the higher alternating voltage. So this is first point, please note it down children. First point of step up transformer, low alternating voltage to the high alternate, convert the low alternating voltage to the high alternative voltage and convert it is called step up transformer. So idile voltage edhila increase agum, vs voltage is increases, that means vs greater than the vp, vs means voltage in the secondary coil, vp means voltage in the primary coil. So secondary coil node voltage is increases compared to the primary coil voltage, that is why vs is greater than vp. In step up transformer, number of turns in the secondary coil is more than the number of turns in the primary coil, that means ns is greater than the np. So secondary coil number turns sutti vechirukom illaya apdi coil apdi sutti vechirpom and the wounds over the soft iron core node number of counts, that means and the turns vandu higher ah irukum secondary coil, primary coil la low ah irukum, that is the number of turns vandu romba கம்மியா இருக்கும். சோ இந்த ரேஷியோ இப்படி இருந்ததா இட் இஸ் கால்ட் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். சோ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கன்வெர்ட் த லோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் டு தி ஹை ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ். செகண்ட் பாயிண்ட் இஸ் வோல்டேஜஸ் செகண்டரி காயில் வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தன் தி பிரைமரி காயில் வோல்டேஜ், சோ விஎஸ் இஸ் கிரேட்டர் தன் தி விபி. தென் தேர்ட் பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி செகண்டரி காயில் இஸ் கிரேட்டர் தன் தி
number of turns in the primary coil. So these are the very important points of step up transformer. So the next thing is step down transformer. What is the main points of step down transformer? அப்படியே அங்க சொன்னது அப்படியே ரிவர்ஸ்ல சொன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஹை ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் கன்வெர்ட் த ஹை ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் டு தி லோ ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ். தென் செகண்ட் பாயிண்ட் இஸ் பிரைமரி வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் தி செகண்டரி வோல்டேஜ். விஎஸ் இஸ் லெஸ் தென் தி விபி. சோ பிரைமரி வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் தி செகண்டரி வோல்டேஜ். தென் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி பிரைமரி காயில் இஸ் கிரேட்டர் தென் தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி செகண்டரி காயில். சோ என்எஸ் இஸ் லெஸ் தென் தி NP. Number of turns in the secondary coil is greater than the number of turns in the primary coil in step-up transformer. அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லணும்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி பிரைமரி காயில் இஸ் கிரேட்டர் தன் தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி செகண்டரி காயில். சோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் த ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன் ஆஸ் வெல் அஸ் டூ மார்க் க்வெஸ்சன் ஆஸ் வெல் அஸ் த டீடைல் க்வெஸ்சன் ஆன்சர் சில்ட்ரன். பிளீஸ் நோட் இட் டவுன் சில்ட்ரன். This is very, very important concept. Then, the formula is given in your textbook. This is very, very important formula for your problem, objective type problem as well as the two mark problem. Number of turns in the primary coil NP divided by number of turns in the secondary coil NS is equal to primary voltage VP divided by secondary voltage VS. Voltage ko, turns ko, epame ratio maintained aayittu irukum. Edhukku primary ko, secondary ko, voltage wise, then turns wise ratio maintained ஆயிட்டா step up step down என்ற process நடக்கும். இதனுடைய ரேஷியோ இல்லைனா இது ரெண்டுத்துக்கும் சேஞ்சஸ் இல்லைனா சேஞ்சஸ் நடக்கும். ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் லோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஹை ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆகும் சேஞ்ச் ஆகாது. தென் ஹை ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் லோ ஆல்டர்னேட்டிங் எந்த ஒரு ப்ராசஸுமே நம்மளுக்கு நடக்காது. எப்போ சேஞ்சஸ் இல்லைனா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில்ஸ்ல எனி தேர் இஸ் நோ சேஞ்சஸ் எனி சேஞ்சஸ் மீன்ஸ் there is no process happening in the step up and step down transformer. This is very important thing. Transformer cannot, this is the limitation. Please note it down children. A transformer cannot be used with the direct current, DC. DC current la idu use panna matanga. Source because current in the primary coil is constant. Current in the primary coil epdina constant a irukum. That is DC current. That is a direct current. Then there will be no change in the number of magnetic field lines linked with the secondary coil and hence no EMF will be induced in the secondary coil. So direct current process la transformer circuit work out avudhu. So this is main limitation. Then applications of electromagnets. What are the applications in the electromagnet? Speakers. Speaker is the first application. Speaker la pathinga na ungalku ஒரு பேப்பர் இருக்கும். தட் இஸ் எ ஸ்பெஷலி ட்ரீட்டட் பேப்பர். அந்த பேப்பர்ல காயில் வவுண்ட் ஆயிருக்கும். அந்த ஸ்பீக்கர்ல இப்ப எக்ஸாம்பிள் மொபைல் ஸ்பீக்கர் இருக்கு. நம்ம யூஸ் பண்ற எல்லா டிவைஸுமே இருக்கும். செல்போன்ல கூட நம்ம ஸ்பீக்கர் வச்சு யூஸ் பண்றோம். டிவியில ஸ்பீக்கர் இருக்கு. தென் ஹோம் தியேட்டர் எனி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் நம்ம யூஸ் பண்ற இயர்போன் எல்லாத்துக்குமே எனக்கு ஸ்பீக்கர். அதுல ஸ்பெஷலி ட்ரீட்டட் பேப்பர்ல எண்ட்ல ஒரு காயில் வவுண்டா இருக்கும். அந்த காயில்ல the electrical signal passing through them, that means the charge flowing through the coil, the flow of charges will be vibrated the charged particle and the vibration transfer to the air medium. So on the air medium the transformer will sound wave up. So speaker is the first example for the electromagnet because electric field in our magnetic field am convert aagudhu electromagnetic field. Process nalanda sound indradhu nammalku reach agudhu. This is the first and the paper shape epdi irukum or speaker node shape la cone shape la irukum illaya and paper vandu cone shape la irukum in the coil la and the electrical signal pass avama charge flow avama in the paper vandu vibration that vibration will be transferred to the air medium. So and the air medium la irundha nammalku enna aguna voice vandu audible agudhu. The next magnetic levitation train. மேக்னெட்டிக் லிவிடேஷன் ட்ரெயின் இந்த புல்லட் ட்ரெயின் மாதிரி ஸ்பீடான டெக்னாலஜி. இதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு அந்த ரெயில்ஸ்ல இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சோ சேம் போல்ஸ் ஆர் ரிப்பல் டு ஈச் அதர் ஆப்போசிட் போல்ஸ் ஆர் அட்ராக்ட் டு ஈச் அதர். சோ எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாஸ் பண்ணும்போது தட் இஸ் அ சார்ஜ் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்யூட் அந்த சர்க்யூட்ல இருக்க சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் இன்க்ரீசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேம் போல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இட் இஸ் லீவியேட்டட் ஃப்ரம் த ரெயில்ஸ் அந்த ரெயில்ஸ்ல இருந்து லீவேட்டர் அதாவது மேல அப்படி இருக்கும். அப்போ ட்ரெயின் ஸ்பீட் எப்படி இருக்கும்னா ஹையா இருக்கும் பிகாஸ் ஃபிரிக்ஷன் வந்து வெரி லெஸ் ஆயிடும்.
உங்களுக்கே தெரியும் ஃபிரிக்ஷன்லெஸ் அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் ஆகிடும். எக்ஸாம்பிள் இப்போ ஆயில் வந்துட்டு கிரவுண்டில் நம்ம நல்லா போட்டுட்டோம்னு வைங்களேன், ஊற்றிட்டோன்னா அது மேலே நின்று நம்ம ஸ்பீடாக வாக் பண்ணுறோமோ இல்லை ஓடி வந்து அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி நின்னோம்னா நம்ம ரன்னிங் ஸ்பீடை விட அப்படியே ஸ்கிட்டிங் ஆகிற ஸ்பீடு வந்து ஹையாக இருக்கும். ஸோ ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் வெரி லெஸ்னா ஸ்பீட் வில் பி இன்க்ரீஸஸ். ஸோ due to the electromagnetic field, so train will be move in a fast manner. Fast manner la move avaradhukku electromagnet use avudhu. Medical system la MRI scan. MRI scanning means magnetic resonance image. Magnetic field form avadhanal nammudaiya head brain la edhavadhu blood clot irukku edhavadhana nam MRI scan la vechidha enna pannanga the doctor using the MRI scan they can easily identify the blood clot in the brain. So adukkala nam enna po MRI scan, so magnetic resonance image nu solla magnetic resonance magnetic field moolama and the capture panni and the blood clot endradha kanduva. This is another one uses. So that's all. This is the last topic of this lesson, electromagnetic lesson, a very very important lesson. Very important lesson, children. Let me move to the next lesson. The lesson name is Light. Unit 6, Light. Next video, let me continue this Light lesson. Thank you very much, children. Thank you for your cooperation. Thank you.